வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டில் எல்லாரும் சாமி கும்பிட்டாச்சா? வாங்க, எங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டுருவோம்னு பார்க்கலாம். கண்ணாடி எடுத்துக்கணும். அந்த கண்ணாடிக்கு மஞ்சள் சந்தனம் ஓமா பூ வச்சுருக்கிறேன். அப்புறம் வந்து இன்னொரு பிளேட்டில் வந்து முக்கனிகள் வைக்கணும். முக்கனிகள் மா பழ வாழை வாழைப்பழமும் மாம்பழமும் தான் கிடச்சிருக்கு. பலாப்பழம் கிடைக்கல, அதனால் நான் வைக்கலை. அப்புறம் ஆரஞ்சு பழம், எலுமிச்சங்கனி, திராட்சைப்பழம், அதில் பூ வச்சுருக்கிறேன். இந்த பழங்களை வந்து இந்த கண்ணாடியில் வந்து பார்க்குறது தான் விசேஷம்னு சொல்லுவாங்க. முதல் நாள் நைட்டு எல்லாமே செட் பண்ணி வச்சுட்டேன்னா இதை எந்திரிச்சதும் இந்த கண்ணாடியில் வந்து இதை முடிக்கணும். நம்ம வீட்டில் உள்ள எல்லாருமே முடித்து சாமி கும்பிடாதான் விசேஷம். அப்புறம் இன்னொரு பிளேட்டில் வந்து கண்ணாடி வளையல், விரலி மஞ்சள், தாலி கயிறு, பூ வச்சுருக்குறேன். இன்னொரு பிளேட்டில் செயின், கோல்டு செயின், பணம், கொஞ்சம் காயின்னு வச்சுருக்கேன். அதுலேயும் பூ வச்சுருக்குறேன். நம்ம என்னனாலும் கோல்டில் என்ன பொருள்னாலும் ஒரு இதை வச்சு சாமி கும்பிடலாம். நெய்வேத்தியத்துக்கு நான் வந்து பாயசம் பண்ணியிருக்கிறேன். இன்னொரு பிளேட்டில் பூசணிக்கனி வச்சுருக்கிறேன், சந்தனம், குங்குமம். அப்புறம் நவதானியத்துக்கு வந்து சுண்டல், அரிசி, பாசிப்பருப்பு, அப்புறம் உப்பு, கல்கண்டு, இனிமேகத்துக்கு இதெல்லாம் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்ருக்கேன். நான் முந்தின நாள் முதல் நேரத்து நைட்டே எல்லாமே செட் பண்ணிட்டேன். இன்றைக்கி எழுந்திரிச்சு இது முகத்தில் முடித்து சாமி கும்பிட்ருக்கேன். நீங்களும் இது போல் சாமி கும்பிட்டீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.